அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடிஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் எவிடன்ஸ் ஆக்டோட டைப்ஸ். எத்தனை விதமான எவிடன்ஸ், எப்படியெல்லாம் எவிடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் நம்ம பார்த்தோம், டாக்குமெண்ட்ரி அண்ட் ஓரல் பார்த்தோம். இதுக்கு முந்தின வீடியோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிய வரும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் ஆடாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைப்ஸ்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்தோம்னா எத்தனை விதமான டைப் இருக்குது, எப்படியெல்லாம் எவிடன்ஸ் கையாளுறாங்கன்றத நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பிக் கொஸ்டின்ஸ்லேயும் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஷார்ட் கொஸ்டினில் இதில் ஏதாச்சும் ஒன்று கேட்பாங்க, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் டிஃபைன் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அண்ட் இயர்ஸே எவிடன்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸை உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ்லையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் இந்த எவிடன்ஸ் ஆக்ட்டு. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் பற்றி நம்ம போன வீடியோவில் பார்த்துருக்கோன்னு சொல்லியிருக்கு. ஸோ எலபரேட்டாக வேணும்னா அதை பாருங்கள். ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, பேப்பர் வைஸாவோ இல்லை டாக்குமெண்ட் வைஸாவோ, இல்லைன்னா கல்வெட்டு, புகைப்படங்கள், மேப்பு, பிளானு, உலோகத்தகட்டின் மீது எழுதப்பட்டது, வேறு ஏதாச்சும் ஒரு சுவற்றில் எழுதப்பட்டது, எந்த இடத்துல ஒரு குற்றம் நடைபெறுகிறதோ அந்த இடத்திலிருந்து சேகரிக்கப்படும் ஒரு ஹியூமன் பீயிங்கின் உதவி இல்லாமல் பெறப்படும் அனைத்து ஆவணங்களும் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ரியில் வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஓரல், ஒரு ஹியூமன் பீயிங் வந்து சாட்சி கொடுக்கறது இந்த ஓரல், வாய்மொழியாக சாட்சி கொடுப்பது இந்த ஓரல் எவிடன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைமரரி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, இதை கொஞ்சம் எலாபரேட்டாக பார்க்கலாம். இந்த ப்ரைமரரி அண்ட் செகண்டரி பேஸ்டு ஆன் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். ப்ரைமரியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் இல்லை ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலயமா தீர்வழி காணப்படுகிற எந்த ஒரு வழக்கும் இந்த ப்ரைமரரி எவிடன்ஸில் வந்துடும். அதாவது ஒரிஜினல் நகல், ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையே அங்கே ப்ரொடியூஸ் பண்ணிவிடுவோம். இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் இந்த ப்ரைமரரி எவிடன்ஸ்னு பேர். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நம்மளுக்கு புரிய வந்துடும். ஃபோட்டோகிராஃப், ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோகிராஃப், ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆடியோ ரெக்கார்டிங், டிஜிட்டலைஸ் ஆன ஆடியோ ரெக்கார்டிங், அதுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்டிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலே அங்கே நம்மக்கிட்ட கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ஃபிலிம்ஸ், வேறு ஏதாச்சும் ஒரு ஃபிலிம்ஸு, அதுக்கப்புறம் ஜேர்னல்ஸ், லெட்டர்ஸ், அதுக்கப்புறம் டைரிஸ், அதுக்கப்புறம் ஸ்பீச்சஸ் அவங்க எதனா பேசியிருந்தாங்கன்னா, அதுக்கப்புறம் ஸ்கிராப் புக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய டைரி மாதிரியான ஒரு நோட்டு, அதுக்கப்புறம் பப்ளிஷ்டு புக்ஸ், பப்ளிஷ்டு புக்ஸில் ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் இருந்திருந்தால் அதை கொடுத்துடணும். நியூஸ் பேப்பர், நியூஸ் பேப்பர் எவிடன்ஸ் அந்த ஒரிஜினல் காப்பியை நீதிமன்றத்தில் கொடுத்துடணும். மேகசின், கிளிப்பிங் அண்ட் கவர்மெண்ட் பப்ளிகேஷன்ஸ், கவர்மெண்ட் ஏதாச்சும் பப்ளிகேஷன் பண்ணியிருந்ததுன்னா அதையும் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஓரல் ஹிஸ்ட்ரி, ஓரல் ஹிஸ்ட்ரினா யாருனா வாய்மொழியாக கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான ரெக்கார்டிங், கோர்ட் ரெக்கார்டிங்கை. ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரைமரரி எவிடன்ஸ். அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் இந்த செகண்டரி எவிடன்ஸு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ காப்பி கொடுப்பாங்க, ஜெராக்ஸ் காப்பி கொடுப்பாங்க, வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது, கான்செப்ட் எல்லாம் சேம் தான். வந்து முதல் தர எவிடன்ஸாக எடுத்துப்பாங்க, இதை வந்து இரண்டாம் தர எவிடன்ஸாக எடுத்துப்பாங்க. ஆனால் ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரிஜினல் இல்லாமல் ஜெராக்ஸ் வராதுன்ற ஒரு கான்செப்ட் தான். தேவைப்படும் பட்சத்தில் ப்ரைமரி எவிடன்ஸுக்கும் கொண்டு போயிடுவாங்க அந்த வழக்கை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் பர்சனல் எவிடன்ஸ். ரியல் அண்ட் பர்சனல் எவிடன்ஸ் இதுனா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு எவிடன்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு ரியல் எவிடன்ஸ் அண்ட் பர்சனல் எவிடன்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரியல் எவிடன்ஸை பார்க்க போகிறோம். ரியல் எவிடன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஆஃப் ஆப்ஜெக்ட். அந்த மெட்டீரியல் ஆஃப் ஆப்ஜெக்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அதன் மூலியமாக நடைபெறும் வழக்குகள். சுருக்கமாக சொல்லப்போனால் மெட்டீரியல் ஆஃப் ஆப்ஜெக்டை கொண்டு உண்மையை வெளிக்கொண்டு வருவது. அதாவது ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தியில் குத்தி சாவடிச்சிடுறாரு, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. அந்த மெட்டீரியல் ஆஃப் ஆப்ஜெக்ட், அந்த இரத்தக்கரை படிந்த அந்த கத்தியை துணை கொண்டு நீதிமன்றத்தில் அதை பேஸ் பண்ணி தீர்ப்பு வழங்குறாங்க இல்லைங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ரியல் எவிடன்ஸ்ன்ற கான்செப்ட். அதாவது மெட்டீரியல் ஆஃப் ஆப்ஜெக்ட்ன்ற வார்த்தை கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா தெரிய வரும். கொலை செய்ய பயன்படுத்திய இரத்தக்கரை படிந்த கத்தி, அதுதான் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஆஃப் ஆப்ஜெக்ட். சம்பந்தப்பட்ட கொலை குற்ற விசாரணையில் உள்ள பொழுது நீதிமன்றத்தின் ஆய்வுக்கு சமர்ப்பித்தல். அந்த கேஸு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கும்போது நீதிமன்றத்தில் டைரக்டாக அந்த மெட்டீரியல் ஆஃப் ஆப்ஜெக்டை சமர்ப்பிக்கிறது, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறது.
அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண அந்த மெட்டீரியல் ஆஃப் ஆப்ஜெக்ட் சரியானதான்னு எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீதியை வழங்குவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரியல் எவிடன்ஸ். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சனல் எவிடன்ஸ். பர்சனல் எவிடன்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது, ஓரல் எவிடன்ஸோட பேஸ்டு தான் இது. ஒரு மனிதன் அதாவது ஒரு நபர் சாட்சியம் அளிப்பது, அந்த இடத்தில் கொலை குற்றம் நடந்ததை என் கண்ணால் நான் பார்த்தேன் அப்படின்னு டைரக்டாக சாட்சியம் அளிப்பது தான் இந்த பர்சனல் எவிடன்ஸ். ஓரல் எவிடன்ஸுக்கான கான்செப்ட் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அண்ட் இயர்சே எவிடன்ஸ். ஒரிஜினல் எவிடன்ஸ் அண்ட் இயர்சே எவிடன்ஸ், இதுலேயும் ரெண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரிஜினல் எவிடன்ஸை நம்ம பார்க்கலாம். இது ஒன்றும் கிடையாது. ஒரிஜினல் எவிடன்ஸ்னா என்னென்னா ஒரு சாட்சியானவர், அதாவது இது வந்து எதை பேஸ்டு ஆன்னா ஓரல் எவிடன்ஸை பேஸ்டு ஆன். ஓகேங்களா, இது இந்த ஒரிஜினல் எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சியானவர் தன் கண்ணால் நேரில் கண்டவற்றை நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிப்பது ஒரிஜினல் எவிடன்ஸ். அதாவது அவரு டைரக்டாக பார்த்துருப்பார், டைரக்டாக அவரு அந்த கொலை நடந்த விஷயத்தையோ இல்லை திருட்டு நடந்த விஷயத்தையோ அவரு டைரக்டாக பார்த்துருப்பாரு. அந்த பார்த்ததை அப்படியே வந்து ஹானபிள் கோர்ட்டில் அவர் தெரிவிக்கிறார். ஸோ இந்த கான்செப்டுக்கு பேர் தான் இந்த ஒரிஜினல் எவிடன்ஸ். இயர்சே எவிடன்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இதுக்கு நேர் ஆப்போசிட் தான் இந்த இயர்சே எவிடன்ஸ். அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஒரு சாட்சியானவர் வந்து அவருடைய கண்ணால் பார்த்துருக்க மாட்டார், யாரோ சொல்றத கேட்டிருப்பாரு, அப்படி இல்லைன்னா யாரும் சொல்லாதது அவராக யூகிச்சிருப்பாரு. இந்த மாதிரியான எவிடன்ஸ் தான் இந்த இயர்சே எவிடன்ஸு. அதாவது இயர்சே எவிடன்ஸ் என்பது சாட்சியானவர் தன்னுடைய புலன்களினால் நேரடியாக காணாததை அல்லது கேட்காததை கூறுவதாகும். அதாவது பிறர் பார்த்ததையோ, இந்த இடத்துல தான் நம்ம நோட் பண்ணணும், பிறர் பார்த்ததையோ அல்லது கேட்டதையோ அறிந்து கூறுவதாகும். யாருனா ஒருத்தர் பார்த்துருப்பாங்க, யாருனா ஒருத்தர் கேட்டிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி இவர் வந்து நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி எவிடன்ஸை வந்து நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. ஆனால் இந்த ஒரிஜினல் எவிடன்ஸ் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இயர்சே எவிடன்ஸ் அப்படின்னு ஷார்ட் நோட் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். இது ஒரிஜினல் எவிடன்ஸுக்கு நேர் ஆப்போசிட்டு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆஃப் ஓரலில் வரக்கூடிய கான்செப்ட், டாக்குமெண்ட்ரிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அதுக்கடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது டைரக்ட் அண்ட் சர்கம்டென்டியல். தமிழில் பார்த்தீங்கன்னா நேரடி சாட்சியம், அதுக்கப்புறம் சூழ்நிலை சாட்சியம். ஸோ இதுதான் ரெண்டு டைப்பு. இதுலேயே ரெண்டு எவிடன்ஸு, டைரக்ட் எவிடன்ஸ் அண்ட் சர்கம்டென்டியல் எவிடன்ஸ். இப்போ நம்ம டைரக்ட் எவிடன்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த டைரக்ட் எவிடன்ஸும் இந்த ஒரிஜினல் எவிடன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கு ஒன்றில் பிரச்சனையில் உள்ள ஃபேக்ட், அதாவது எந்த ஃபேக்டை பற்றி நம்ம வழக்கு நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த வழக்கை சாட்சியம் அளிப்பவர் வந்து நேராக கண்டவராகவோ அல்லது அறிந்தவராகவோ, அதாவது அந்த ஒரு பிரச்சனையை பற்றி அவர் நேராக பார்த்துருக்கணும், அதை பற்றின விஷயம் அவருக்கு நேரடியாக தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான எவிடன்ஸ் வந்து இந்த டைரக்ட் எவிடன்ஸ் எனப்படுகிறது. இதே பார்த்தீங்கன்னா சூழ்நிலை சாட்சியம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இதுக்கு நேர் ஆப்போசிட் தான். யாருனா ஒருத்தர் ஒரு எவிடன்ஸை கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஒருத்தர் வந்து கேள்விப்படாத, அதாவது இந்த இயர்சே எவிடன்ஸ் மாதிரி கேள்விப்படாத ஒன்றை வந்து இவராக யூகிப்பார். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இவராக யூகிப்பார். ஒரு வண்டி வந்திருக்கும், ஹிட் பண்ணியிருக்கும், விழுந்திருப்பாரு. ஆனால் விழுந்தவர் மேலே தப்பு இருந்திருக்கும், ஆனால் ஹிட் பண்ணவர் மேலே தப்பு சொல்லுவாங்க. ஸோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சில எவிடன்ஸ் அந்த இடத்துல அப்படியே கிரியேட் பண்ணுவாங்க. இந்த எவிடன்ஸ் பேர் தான் அந்த சூழ்நிலை எவிடன்ஸ். இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா தெரிய வந்துடும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ என்பவர் பார்த்தீங்கன்னா பி என்பவர் வீட்டிலிருந்து இரத்தை கரை படிந்த கத்தியுடன் வெளியே வருகிறார். இதை வந்து யார் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சி வந்து பார்த்துருது. ஏ என்ற நபர் பி என்ற நபரின் வீட்டிலிருந்து இரத்தை கரை படிந்த கத்தியுடன் வெளியே வருகிறார். இதை வந்து சி பார்த்துருது. ஆனால் அவர் குத்தனதையோ கொலை செஞ்சதையோ எதையுமே சி பார்க்கல. நிறைய சினிமாவில் இதை பார்த்துருக்கலாம் இந்த ஏ கான்செப்டில். இப்போ என்ன பண்ணுது இந்த சீனா, பி வந்து கத்தி குத்தோட இறந்து போயிட்டாரு, அதனால வந்து இந்த ஏ தான் வந்து கொலை செஞ்சிச்சின்னு சாட்சி சொல்லுது. இந்த சாட்சி பார்த்தீங்கன்னா
ஒரு சூழ்நிலையால சொல்லப்பட்ட சாட்சி. அது அந்த இடத்துல வந்து சி வந்து யூகிக்குது, இவர் தான் கொண்டு இருப்பாரு அப்படின்ற மாதிரி யூகிக்குது. ஆனா அங்க நடந்த விஷயம் வேற மாதிரி இருந்திருக்கலாம். அந்த சி என்கிற நபர் வந்து பார்க்காததை சாட்சியாக கூறுகிறார். ஆனா பாத்தீங்கன்னா ஏ என்கிற நபர் அந்த கத்தியை எடுத்து கூட இருக்கலாம், அதாவது கொலை செய்யப்பட்டது யாராக இருந்திருக்கலாம் அந்த கத்தியை வந்து அவர் எடுத்திருக்கலாம், அதை எடுத்துக்கிட்டு வெளில வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனா சி பாத்தீங்கன்னா ஏவை வந்து டைரக்டா குற்றவாளின்னு சாட்சியம் கூறுது. ஸோ இந்த மாதிரியான சாட்சியம் பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை சாட்சியம் சொல்லுவாங்க. ஒரு யூகித்து சொல்லக்கூடிய சாட்சியம், அந்த இடத்துல இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு யூகித்து சொல்லக்கூடிய சாட்சியம். ஸோ இதை பத்தி நம்ம எலாபரேட்டா பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தான். நிறைய சினிமா திரைப்படங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஜஸ்ட் அந்த டாபிக்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், நம்ம அழகாக எக்ஸாம் பேப்பரில் ஃபில் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். சரி ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சிக் அண்ட் எக்ஸ்டன்சிங், இந்த வகையான எவிடன்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா அகநிலை மற்றும் புறநிலை சாட்சியம். ஓகேங்களா, ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஆவணத்தில் உள்ள வாசகங்களோ அல்லது சாட்சியாக பயனாகும் போது அது அகநிலை சாட்சியம் எனப்படும். அதாவது என்னென்னா இந்த இன்ட்ரின்சிக் என்கின்ற அகநிலை எவிடன்ஸ் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவணத்தில் இருக்கிற வாசகங்கள், அதாவது அந்த வார்த்தைகளே ஒரு சாட்சியாக மாறுது அப்படின்னா இந்த வகையே இந்த வகையாக இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டன்ட் சிங்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்ன, அந்த புறநிலை எவிடன்ஸ் என்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆவணத்தில் உள்ள வார்த்தைகளை விளக்கி கூறுவது. அந்த வார்த்தைகள் தான் பார்த்தீங்கன்னா அகநிலை எவிடன்ஸு. அந்த விஷயத்தை நீங்கள் விளக்கி கூறினீங்கன்னா, அதாவது இன்டர்பிரிட்டேஷன் பண்ணீங்கன்னா அந்த ஒரு விஷயந்தான் இந்த புறநிலை எவிடன்ஸ். ரொம்ப இது இதுதான் பார்த்தீங்கன்னா அது ஒரு டைப், ஒரு டாக்குமெண்ட்டை விளக்கி கூறுவது இல்லை அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற விஷயங்கள், இதுதான் இருக்கிற ரெண்டு டைப்பு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கார்போரேட்டிவ் எவிடன்ஸ், இது லாஸ்ட் ஆஃப் இந்த இந்த கைன்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கான்செப்ட் இது தான். அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். தமிழில் பார்த்தீங்கன்னா உறுதியூட்டும் சாட்சியம் கார்போரேட்டிவ் எவிடன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த ஃபேக்டை வந்து ஒரு சாட்சியானவர் சாட்சியம் அளிப்பது டைரக்டாக பார்க்குறாரு, அந்த பிரச்சனைக்கு ஒரு சாட்சியம் அளிக்கிறாருன்னா அந்த சாட்சி நபரோட பேர் தான் இந்த உறுதியூட்டும் இல்லைன்னா கார்போரேட்டிவ் எவிடன்ஸ். அந்த நபர் டைரக்டாக வந்து சாட்சி வந்து நீதிமன்றத்தில் கொடுத்தாருன்னா கார்போரேட்டிவ் எவிடன்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு ஒரு நேமில் அது அழைக்கப்படுது, கொஞ்சம் கொஞ்சம் விஷயமா மாறி இருக்கும் அவ்வளோதான். அந்த டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் நடக்குது, அதாவது ஒரு குற்றம் நடக்குது, அந்த குற்றத்தை வந்து ஒருத்தர் சாட்சி சொல்கிறாரு, ஒரு ஏ என்கிற நபர் வந்து சாட்சி சொல்கிறாரு, அதை உறுதிப்படுத்தும் விதமாக, இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அந்த கார்பரேட்டிவ் எவிடன்ஸில், அதை உறுதிப்படுத்தும் விதமாக பி என்பவரும் சாட்சி அளிக்கிறார். இந்த மாதிரி ரெண்டு பேர் ஒரே விஷயத்துக்காக சாட்சி அளிக்கிறதுக்கு பேர் தான் இந்த கார்பரேட்டிவ் எவிடன்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா இன்னும் தெளிவாக புரிய வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா பி என்பவர் பார்த்தீங்கன்னா ஒரு குற்றம் செஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு, அதை ஏ என்பவர் டைரெக்டாகவே பார்த்துடுறாரு. அந்த டைரெக்டாக பார்த்தது என்ன பண்ணுறாரு ஏ என்பவர்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்தது, அந்த குற்றத்தை செய்தவர் தப்பி ஓடிவிட்டார், அதை நான் என் கண்களால் பார்த்து விட்டேன்னு ஏ என்பவர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு வாக்கு மூலமாக கொடுக்குறாரு. இந்த இடத்துல இந்த ஏ என்பவர் போலீஸ் ஸ்டேஷனோடு அவருடைய சாட்சியத்தை நிறுத்திக்கிட்டாருன்னா அது செல்லுபடியாகாத சாட்சியமாக மாறி போயிடும். ஆனால் அந்த ஏ என்பவர் நீதிமன்றம் வரை சென்று அவர் கண்ணால் பார்த்ததை கூறிவிட்டாரானால் கண்டிப்பாக அது ஒரிஜினல் சாட்சியமாக மாறிடும். ஸோ அந்த இவரை தொடர்ந்து அந்த ஏவை தொடர்ந்து இன்னொருவர் நான் பார்த்ததாக அதே விஷயத்தை பற்றி கூறினால், நீதிமன்றத்தில் கூறினால் அந்த ஒரு விஷயத்துக்கு பேர் தான் கார்போரேட்டிவ் எவிடன்ஸ். ரொம்ப டஃப்பான ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, ரொம்ப ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் தான் எவிடன்ஸ் ஆக்ட். எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். கொஞ்சம் முயற்சி எடுத்தோன்னா போதும், இந்த ஃப்ளோ சார்ட்டை போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு கைண்ட்ஸ் ஆஃப் எவிடன்ஸ்ன்னு கேட்டுட்டாங்கன்னா
இந்த ஃப்ளோ சார்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா யாராலையுமே மார்க்கை கம்மி பண்ண முடியாது. இது கஷ்டப்பட்டு யோசித்து போட்ட ஒரு ஃப்ளோ சார்ட். இது யூஸ் பண்ணுங்க. எக்ஸாமினேஷன் பேப்பரில் எல்லாமே இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஒன்றை பற்றி பெரிய குவெஸ்டனில் கேட்டாங்கன்னா ஒன்றை பற்றி ஒரு 20 10 10 லைன் 10 லைன் எழுதுனீங்கனாவே போதும். ஒரு 5 பக்கத்துக்கு அது பாட்டுக்கு வந்துடும். இதில் சிங்கிள் சிங்கிளாக கேட்டுட்டாங்கன்னா இப்போ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் கேட்டாங்க, இல்லை இயர்ஸி எவிடன்ஸ் கேட்டாங்க, இல்லை கார்பரேட்டிவ் எவிடன்ஸ் கேட்டாங்கன்னா ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸு, அதை பற்றின ஒரு எக்ஸாம்பிள்ஸு, அதை பற்றின ஒரு இல்லஸ்ட்ரேஷன் போட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் இதை சார்ந்து வரக்கூடிய கேஸ் ஸ்டடிஸை நம்ம பார்க்கலாம். இந்த செக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதேனும் குற்றம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.